ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷெட்டி வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 3 மலையாளம் தமிழ் ரிவ்யூ. 51வது நாள், 52வது எபிசோட். குட், வாங்க அப்படிதான் வரணும். நீங்க அப்படியே நானே வந்து சுவாகஸ் நீங்க சுவாகம் மட்டும் சொல்றேன் சொன்னீங்க கேட்ட பாத்தீங்களா? 52வது எபிசோடு. நாக்கு கட்சிட்டோம், பேசவே முடியல, மாதிரி குழறது. நிறைய பேசினா அப்படி நாக்கு சில பேர் கடிச்சுப்பா. அப்படியா? ஆமா, சரிங்களா. ஸோ அதனாலதான் இப்ப நானே வந்து 52வது எபிசோடு சொல்லிட்டேன். இது வந்து பிளஸ்ஸுக்கான ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். பிளஸ்ல வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சாய்க்கும் சூர்யாவுக்குமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒன்றுமே இல்லாத உபசப்பு இல்லாத பிரச்சனை தான், பட் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு நானும் மணிக்கூட்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க சூர்யா. அதன் பிறகு வந்து ரித்து வந்து முக்கியமான விஷயமா பிபி அதாவது பிக் பாஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா, சாய் வந்து பொலிஃபிரோஸ் கிட்ட பேசுறாரு. அதுவும் என்னன்ட்டு, இவ்வளோ நாள் வரைக்கும் பொலிஃபெரோஸை வந்து அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார். இப்போ என்ன சொல்லிட்டாரு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஏன்னா நீங்கள் வந்து மூஞ்சிக்கு நேராவது பிரச்சனைகளை சொல்கிறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடோனி வச்சது தான் சட்டம் மாதிரி ஆகிடுது. சட்டம்னா எப்படின்னா, இன்டைரக்டாக அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, கவர் பண்ணி காலி பண்ணிடுறாரு. என்ன மாதிரியா என்னவா இருந்தார் அவர் சொல்லுங்க. என்ன அமைதியாகிட்டீங்க, நாக்கு கடிச்சிக்கிட்டீங்களா திருப்பி? ஸோ அவரும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாராமா, அவரும் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிடறாராமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அப்ராணிங்க. நான் வந்து வாதியாராக வேலை செஞ்சு வரேன் 5 வருஷம், நான் ரொம்ப அப்ராணி. அந்த அதுக்கு கீழே இருக்கிற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா தெரிஞ்சிருங்க யார் அப்ராணியா அப்படின்ட்டு. ஸோ சொல்லுங்க. அதான் அவர் வந்து அடோனியை பற்றின ஒரு விஷயத்த சொன்னார். பட் ஆனால் இந்த விஷயத்த வந்து நம்ம நல்லா யோசிச்சுக்கணும். ஏன்னா ரித்துவும் இதே பாயிண்ட் சொன்னாங்க, இந்த வீட்டில் அடோனி இல்லைன்னா மற்றவங்களும் எப்படி பிக் பாஸ் விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடோனி வந்து போய் சொல்கிறது தான், இந்த இந்த விஷயத்த இப்படி பண்ணுங்கள், இதை வந்து இப்படி பண்ணுங்கள், நான் வந்து இவங்களை நாமினேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னாங்க. இப்படின்றதே சாய் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா சாய்க்கு இப்போ எல்லாருமே வந்து மைனஸ் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஓட்டு வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்களே குத்துறானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இது காரணம் வந்து அடோனியாலாம் இருக்குன்றதும் அவரால் ஃபைட் அவுட் பண்ண முடியுது. அதேதான். ஸோ அதுதான் அது வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் பொலிஃபெரோஸ் கிட்ட. அவர் உடனே சொன்னார், ஆமாம் நான் எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறதுல உங்கள் வாக்கு தான், சில வார்த்தைகள் வந்து சரியில்லை அப்படிங்கிறதையும் அதான் சாய் வந்து சொன்னாருன்னு வச்சு. நான் வந்து மூஞ்சி எதிர்க்க போய் பேசுகிறேன், நீங்கள் வந்து பேசி ரொம்ப பேசி துப்பிடுறீங்க, மேலே தெரிச்சிருது அப்படின்றத தான் சொல்ல வர. ஓகே, இல்லை அங்கே அப்படி நடந்துக்கிட்டு இருந்தது இல்லை, அங்கே இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதுதான் நான் சொன்னேன். நான் தாய் பூசாலாம் எதுவுமே சொல்லல. அங்கே அது மாதிரி இப்போ இவர் இவர் பேர் என்ன, அனுப் சொன்னார், அப்புறம் இவங்க கூட சொன்னாங்க, ரம்யா கூட சொன்னாங்க. பட் ரம்யா விஷன்றதையும் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ரம்யா விஷன்றதையும் கமெண்ட்ல போட்டாங்க. அவங்களும் வந்து கண்ணிலே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்தே ஒரு மாதிரி நக்கலாக பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரித்து வந்து மணிக்கூட்டன்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, சி இப்படி வந்து எப்போவுமே பேசக்கூடாது, நம்ம இதோட நிறைய தடவை அவர்கிட்ட சொல்லிட்டோம், நிறைய தடவை வார்னிங் கொடுத்துட்டோம், அவர் ஒரு ஒரு தடவையும் ப்ரொஃபஷனலிசம் வச்சு கிண்டல் பண்ணுறாரு. அதே மாதிரி நீ போ நீ போ நீ போ அப்படின்னு சொன்னால் நான் ஏன் போகணும், அதை போகணுங்கிறத பிக் பாஸ் சொல்லணும் இல்லை நேயர்கள் சொல்லணும். எனக்கு வந்து இங்கே நிறைய பேர் கூட்டுக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட நான் வந்து அவங்களுக்காக கூட நான் இருப்பேன். நான் சில்லறை சதர் விட்டு கூட நான் பொறுமையாக போயிருக்கேன், இவர் யார் என்னை வந்து உடனே போக சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஸோ அது அது மாதிரி நான் அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன், இட் இஸ் நாட் த ரைட் வே டு ஸ்பீக்னு சொல்ல போகிறேன். நான் அவர்கிட்ட மட்டுமல்ல பிக் பாஸ் கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், லாலா டெண்டியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆமாம், இந்த வாட்டி இருக்குது போலி பரோஸ்க்கு, நீ யாருப்பா சொல்கிறது வீட்டை போட்டு போக சொல்லுங்க அப்படின்ட்டு. இது முடிச்ச உடனே நேரம் போனாங்க கேமரா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களும் நல்லா டீல் பண்ணிக்கலாம் பிக் பாஸ், அவரே சொல்கிறாரு அதை, நீங்கள் தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் சொல்லுங்க ஃபோன் அப்போ நீங்கள் சும்மா தொம்பையா நீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. அப்படிதான் கேட்டாங்க, அவர் சொல்கிறாருன்னா நீ வாயை முன்னு அழுத்திட்டு இருக்கணும், அப்போ நீ வராதீங்க, ஏதோ தெரிஞ்சது இப்போ நீங்கள் பேசலாம் பாப்பா. எதுக்கு அப்புறம் பேசலாம் இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன் இல்லை, சும்மா இருங்க. மலையாளத்தில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி தமிழில் பேசிட்டு இருக்கீங்க, அதுதான் எல்லாம் ஒரே நீங்கள் ஆளாலும் நீங்கள் கதைப்பை பெறாரும் பாருங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அடுத்து அதையும் நம்ம கடைப்பிப்பினாரும்.
சூர்யா ஏதோ வந்து அது என்ன கதைன்றது எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் கதை. அது மாதிரி ஒரு குன்சாக எனக்கு புரிஞ்சுன்னு வச்சுக்காங்க. பெருக்கிறதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க மட்டுமே எடுத்து போய் பெருக்கிறாங்க போல இருக்காங்க. ஒரு இடமா எடுத்து அவங்க பிரிச்சுக்கிட்டு பெருக்கிறாங்க போல. பிரிச்சுக்கிட்டு பெருக்கிறது எல்லாம் இல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு தோண்ட நேரத்துல போய் வேலை செய்யறாங்க. சாய் சொல்றது என்னன்னா, ஒரு டீம் இவங்க இல்ல, சந்தியா டீம் லீடரா இருந்தா போக கூட அப்படின்னாங்க. சந்தியா டீம்ல இருந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய நிறைய காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு இப்ப இன்னி கூட ஏதோ ஒரு மாதிரி பரதநாட்டிய காஸ்டியூம் வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐ ஆம் வெயிட்டிங். ஏன்னா அவங்க வந்து அடோனி பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வர மாதிரி பார்த்தாங்க. ஆக்சுவலி ஏன்னா இவங்க ஒரு ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் கலாக்காரன், ஒரு கலாக்காரன், ஒரு கலாக்காரன் கிடையாது. அவங்க எப்ப பார் சொல்றேன், நான் ஒரு ஸ்ரீயான், ஸ்ரீயான் ஸ்ரீஹலிக்கான ஒரு ஆணை இப்படி பண்ணிட்டு அப்ப ஸ்ரீயானும் நான் என்ன பண்றதுன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி டவுட்ல போயிட்டு இருந்த கதை. அதே மாதிரி என்ன அப்படின்னா என் கண்ணு வர பெரிய கண்ணு அவங்க ஆக்சுவலி ஏதோ இந்த இந்த கதைகளி பண்ற மாதிரி ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். அவங்க வந்து கதை கட்டு வந்தாங்க இவங்க. அவங்க கதைனா முடிஞ்சிச்சு. ஏகப்பட்ட காஸ்டியூம் வந்துட்டு எத்தனை நாள் வந்து நடுவில் லாலேட்டன் வர வந்து போயிட்டாரு. வந்து என்ன பண்ணாங்க, அழகா இங்க வந்து நீ வந்து வேணா போய் இவர்கிட்ட சொல்லு. அதாவது இப்ப ஒரு டீம்னா மொத்தமா நைட் வந்து பெருக்குறது, அது அதுதான் எல்லாம் பெருக்குன்னா இவங்க ஒரு இடத்த மட்டும் பெருகிட்டு போயிட்டாலும் அந்த இடத்துல பழிச்சிருக்கு, மத்த இடம் குப்பையா இருக்கும். இவங்க எல்லாம் எடுத்து வந்து கிளீன் பண்ணும்போது அந்த இடம் குப்பையா இருக்கும். அதை வந்து சாய் கரெக்டா சொன்னாரு. நான் பண்ணும்போது பார்த்தா ரித்து கூட கேட்டாங்க, என்ன ஏன்பா சூர்யா மட்டும் தான் வந்து கிளீனிங் டீம் கிளீனிங் டீமா, ஏன் நீங்களாம் இல்லையாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நான் செய்யாம ஏன் நான் அந்த மாதிரி ஒரு பேரை அப்படிங்கறது சாயோட ஒரு நார்மலான விஷயம். இவங்களோட ப்ராப்ளமே என்னன்னா, சூர்யாக்கு எல்லாரோடையும் அனுசரிச்சு போக முடியல. யாருமே இல்லாத கடை கடை வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போய் தனியா உட்காந்துக்கிறாங்க. மணி கூட்டான் அவ்வளோதான் அனுசரிச்சுக்க முடியுது அவங்களால. மீசக்காரா மணி கூட்டா மீசைய முருகன்லேருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஆமாம் மீசக்காரான்னு அது வரை இப்போ வேற வந்து மிரர் வேற சொல்லிட்டாரு நீ காலையில் முடிஞ்சது கதை. ஆமாம் இது ஒரு இது ஒரு பக்கம் போப்ப ரம்யா வந்து போய் கிடிலன்ற பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாக்கிக்கிறாங்க. உடனே கிடிலன் எல்லாமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்மா, ஓட்டு நாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் என்ன பண்ண முடியும். உடனே சேச்சி அனுப்பிச்சுட்டு நான் சாயங்காலம் ஆனால் காலை நீட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அழகாக அவங்க கூட. அதுக்கும் பொறுக்காம அனுப்பிச்சுட்டீங்க அந்த அம்மா. அதுக்கு அதுக்கு வந்து இவங்க ஒன்று சொன்னாங்க, அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வருவேன் ரம்யா சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே என்னை இப்படி தான் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க, அடுத்த வாட்டி நாமினேஷன்லேயும் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. ஏன்னா இவங்களும் என்ன பண்ணுவாங்க, நான் ரம்யா பண்ணிடுவாங்க ஏன்னா அடுத்த வாரத்தில், ஏன்னா சீக்கிரமாக அவங்க போயிடுவாங்க ஏன்னா மக்கள் செல்வாக்கள்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த வாட்டியில் தான் அனுப்பிச்சுட்டு இப்போ அவங்க வந்து இப்போ கண்டென்ட் தேத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியா. இல்லை இது வந்து எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்லு சூதானமாக விளையாடுனா, எல்லாருமே ரம்யாவை சொன்னால் ரம்யா அவ்வளோதான் அவ்வளோதான். ஏற்கனவே வந்து அவங்க வரல. ஆனால் இதுக்காகவே ரம்யா இப்போ பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுறதா இருக்கட்டும், சாய் கிட்ட போய் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாங்க. நம்ம தான் சொல்லிட்டே இருக்கோம் அதை வந்து. நான் அதனால தான் சொல்லிட்டேன் உனக்கு ஏதாவதுன்னா நீ நேராக போய் பிக் பாஸ் இந்த பேர் என்ன பிக் பாஸ் பாருங்க கேப்டன்ட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டேன். கேப்டனும் அவரும் பார்த்தாரு உட்காந்து கேட்டு பார்த்தாரு கதையை. அப்புறம் முட்டி போட்டாரு பெட்ல போயிட்டு முட்டி போட்டு கேட்டு இருக்காரு அவரும் கதையை ரொம்ப நேரமா. அவர் சொல்லிட்டாரு ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு ஒரு பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போகாதம்மா, ஏதாவது கொஞ்சம் சமாதானமா போ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா போய் அவங்க சந்தியா ரம்யா சாய் எல்லாரும் பேசினாங்க. திருப்பியும் உட்காந்து திருப்பி அதே தான் பெருக்கிறப்ப நாம வந்து இனி இந்த ரெண்டு பக்கம் நீ நம்ம ரெண்டு பேரும் இந்த பக்கம் பெருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பெருக்கணும், டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கலாம். அதை விட்டு நீங்க தனியா போய் செஞ்சீங்கன்னா அப்ப எல்லாரையும் கூப்பிடுங்க. அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கிற நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப தான் செய்வேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் அ டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச உடனேவே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேரா கிடிலன் அவங்க பேர் என்னது ரம்சான் அடோனி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுங்க. அதாவது கிடிலன் ரம்யா சூர்யா திருப்பியும் வந்து இந்த விஷயங்களை பத்தி திருப்பி அதான் இந்த சன் இந்த பிரச்சனைகளை பற்றி வந்து திரும்பி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மூணு பேருமா சேர்ந்து. அதன் பிறகு வந்து திருப்பி அதான் சூர்யா சாய் ப்ராப்ளம் திருப்பி அவங்களுக்குள்ளே அவங்களாம் நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. சூர்யா நடந்து போவாங்க இவங்க சூர்யா அப்படின்னு மணிக்கூட்டம் கேட்ட பாத்தீங்களா ஏதாவது வந்து மனசுல எதுவுமே இல்லைன்னா ஈஸியா பேசிக்கலாம்.
அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே போய் பேசலாம் எனக்கு அவங்களுக்கும் பர்சனலாக ஒன்றும் இல்லைனா அப்படியே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சூரியன் அதான் சொல்கிற இப்போ சூரியோட ப்ராப்ளம் என்ன அவங்களால எல்லாரோடையும் ஒட்ட முடியல. அதுதான் அவங்களுடைய பேசிக் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்ச உடனே வந்து கிடிலன் ரம்சான் அடோனி மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னா நான் உனக்கு 20 பாயிண்ட் போடுறேன், எனக்கு நீ 20 பாயிண்ட் போடு, அந்த மாதிரி ஆளாளுக்கு 20 பாயிண்ட் கொடுத்துட்டு பாரு பிக் பாஸ். அதோட சாராம்சம் அதுதான், எல்லாரும் 20 பாயிண்ட் நமக்குள்ளாரே நம்ம கொடுத்துப்போம். எல்லாருக்கும் ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவருக்கு. இவரு ஏன்னா நம்ம கிடலன் வந்து நம்ம 20 பாயிண்ட் இது மாதிரி ஏதாவது கூட்டணி அடிச்சாதான் வாங்க முடியும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவருக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் படிப்பாரு நல்லா பிரேமிச்சானு அண்டு விஷயத்திலே யுக்தியை சரிபார்த்து ஐயோ தெலுங்குலாம் வருதே யுக்தியை சரிபார்த்து பிரேமிச்சனந்த பிரமானந்த மீக்கணந்த சலந்த பர்மதுக்கு அந்த மாதிரி வந்து அவர் வந்து அக்ரமாயிட்டு பரஞ்சு அப்படின்ற மாதிரி முடிப்பாரு வச்சுக்காங்களா. அந்த அளவுக்கு அவரால் பேச முடியும். பட் அடோனி மாதிரி அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. கஷ்டம் டக்குன்னு ஆள்காரி ஆள் கூட்டுக்காரனா கூட்டாமல் அவரால் 20 தடவை வாங்க முடியும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், அழகாக போட்டாங்க பிளானு, நீ 20 கொடுத்துரு நான் உனக்கு 20 கொடுக்க, அந்த மாதிரி நாலு காலுக்கு 20 கொடுத்துக்கலாம். நோபி சிகரெட் பிடிச்சிருந்தார் நினைக்கிறேன் உள்ள, அவர் வந்துட்டார் உடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி. அவரால முடியாது என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஏன்னா ஏதாவது சிகரெட் ஜாலியாக பேசுகிற மாதிரி எனக்கு 20 கொடுத்துருங்க. இல்லை கிரிலன் சொன்னது என்னன்னா இந்த டைமுக்குள்ளார நம்ம வந்து நம்மலாம் ஒரு கலாகாரர், நம்ம வந்து இந்த டைமுக்குள்ளாரனா அது வந்து கொஞ்சம் கஷ்டமானதான் விஷயம். பட் இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ்னா 20 கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஆளாளுக்கு 20 கொடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து என்ன கதை அப்படிங்கிறது தெரியும். இதுதான் வந்து நீங்க நடந்ததே இவ்வளவுதான். நடுவில் வேற கட் பண்ணி வேற காமிச்சிட்டு இருந்தாங்களா. ஆமா நடுவில் வந்து ரம்சான் கூட சொன்னார் இந்த பெருக்கிற விஷயத்துக்கு நாங்களே இப்படித்தானே பெருக்குவோம் அப்படின்னாரு. உடனே சாய் வேறு சொன்னார், ஆமாம் இதே தான் நானும் சொன்னேன் அப்படின்னு. இவங்க உடனே சந்தியா வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க, அது தெரியுமா உங்களுக்கு. சாய் வந்து சந்தியா கிட்ட கொடுக்கணும். எந்த சந்தியா உனக்கு, இந்த சந்தியா தானே அவங்க போல பாக்கி வச்சுன்னா போயிட்டாங்க. கூட முடியாது சந்தியா எங்கதான் இருக்காங்க வா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. அந்த சந்தியா வாயை திறக்கல. ஆமா அந்த இடத்துல சந்தியா சொல்லியிருந்திருக்கலாம், ஆமா அவ அப்படிதான் பண்ணுவா, சரி விடுங்கப்பா அவ மட்டுமாவது அப்படி பண்ணிட்டு போட்டேன் இந்த டீம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்ல. அதான் கடைசியா இந்த அடோனி எல்லாருமா சேர்ந்து இதுதான் விஷயம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. ஆளாளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதுதான் நமக்கு புரிஞ்சது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சது எதுவாக இருந்தாலும் நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. வேற என்ன சிவன் நாடகம் போடுறாங்க, அது ஏதோ ஒன்று ரதி ஒன்று அது பேர் நமக்கு பேர் ரதி ராதை தண்ணியில இருக்காங்களாம். முட்டை முட்டையாக போனால் தண்ணி போகுது எனக்கு, அதுதான் எனக்கு புரியலன்னு வச்சுக்காங்களா. பிள்ளையார் ரொம்ப கொடுமையா இருக்காரு சார். அந்த மாதிரி ஒரு இதுவும் மனசுல ராதை நின்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆமா ராதை அற்புதமான நடிக்கிறார் ராதை. சரி சிவன் தான் ரொம்ப கொடுமையா இருக்காரு, நானே சிவனா உட்காந்துடலாம் போலது. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம். யானி ஜுவல்ஸ் அண்ட் யானி சாரிஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு முக்கியமான விஷயம் அந்த நைட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க, கிச்சன் டீம் எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணாங்கன்னு சும்மா டீம் அவங்களை வந்து பாராட்டிக்கிட்டாங்க. எப்பவும் போல வந்து பொலிஃபெரோஸ் ரம்யா வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து எடுத்துட்டு வர பார்த்தாங்க. நல்ல தூங்கணுன்றதுனால விட்டாங்க போல, துணியை இங்க போடாதீங்கன்னா அப்ப நான் உங்களை கை காட்டி நான் ஒன்னும் சொல்லணும்னு சஜினா நீ என்ன பார்த்து தான் சொன்னேன், நான் அவரை பார்த்து கூட தான் சொன்னேன், இன் ஜென்ரலா சொன்னமா துணி எல்லாரும் அங்கேயே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதான் அப்புறம் இந்த யாழ் நீ சொல் ஜுவல்ஸ் அண்ட் சாரீஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில். உங்களுடைய விருப்பமானவர்களுக்கான பிறந்தநாள் மற்றும் மனநாளுக்கான கிஃப்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிக்கலாம். வேற என்ன மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறிடுபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.